போன மாசம் தான் நான் நடிச்சேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். இப்ப போய் போய் திரும்பி வரமாட்டேன். வேணாம் வேணாம் வேணாம், வலிக்குது, அழுதுருவேன். அந்த கட்டிடுற மாப்பிள்ள சுச்சோ கரெக்டா இங்க கேங்கோட வந்திருக்காங்க தெரியாம போச்சு. சூப்பர் சார், சூப்பர் சார், சோ ஸ்போர்ட்டிவ் யூ ஆர். ரியாஸ்க்காக வச்ச சீன் தான் அது. ஆமா, ரியாஸோட பிசிக்கா. அப்ப நான் விளையாட்டா சொன்னேன், ரியாஸ் நீங்க எவ்வளவு படம் பண்ணாலும் இந்த சீனால காலங்காலமா நிக்க போகுது பாருங்க உங்க பாடி விளையாட்டா. சத்தியமா அப்படி நினைக்கல நாங்க இந்த அந்த சீன் கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லைங்கிறது. இத்தனை காலமா வந்து ஒரு அவ்வளவு ஃபேமஸான ஹியூமர் சீக்வன்ஸா வரும்னு அப்படிலாம் நினைக்கவே இல்லை. ஆனா எடுக்கும்போது நான் விளையாட சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ரியாஸ் பிசிக்கு காட்டணும் தான் அதுல ஷார்ட் எல்லாம் வச்சிருப்போம். ஏன்னா அவரு நிறைய படத்துல நடிச்சிருந்தாரு, எதனாலும் தெரியல எந்த படத்துலயும் அவரோட பிசிக்க காட்ட விட மாட்டேங்கிறாங்க. மேபி ஹீரோ கொஞ்சம் கம்மியா இருவாரு நினைச்சா இல்ல. பழைய காலத்து ஒரு பேச்சு இருக்கு, உடம்பு இருந்தா நடிக்க மாட்டான், உடம்பு இருந்தா நடிப்போறாரு. சரி, அதே மறைச்சு வச்சுட்டு இருந்தேன். அப்படி கிடையாது, உண்மையிலே வந்துட்டு இப்பயும் ஊர் பக்கம் ஜிம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அண்ணனோட போட்டோ தான் அப்படி இருக்கும். அதை வச்சுதான் வந்து ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க. எவ்வளவு படம் நடிச்சிருக்கேன், பல லாங்குவேஜ் பண்ணிருக்கேன். ஆனா சுந்தர் சாரோட வின்னர் படம் பண்ணி தான் இந்த ரீச் இருக்கு இல்லையா, அவுட்ஸ்டாண்டிங் ரீச். ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு, அதுக்கு மேல போக முடியாது. இது அதுதான், அது எனக்கு அவ்வளவு பேர் பேர் வாங்கி கொடுத்தது, ரீச் வாங்கி கொடுத்தது. ஏஆர் முருகதாஸ் ஒரு படத்துல கூப்பிட்டு உன்ன பார்த்தா சிரிப்பு வருது ரியாஸ் அப்படின்னாரு. நீ படத்துல வில்லன், வில்லனாரு, வில்லனா தான் சார் இருக்கேன், ஆனா கட்டத்துறை வருது அப்படிங்கிறது. ஸோ அவ்வளவு இம்பாக்ட் கொண்டு போய் கொடுத்தது. அதாவது இன்னும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கு. என்னைக்காச்சும் வந்து ஷூட்டிங் போகும்போது அதாவது இந்த ஹீரோயின் வராங்களா அப்படின்னு சொல்லி பயங்கர ஜாலியா அண்ணன் எந்த படத்துக்கு வருவாரு வந்திருக்காரு. எந்த படத்துக்கு வரல அப்படி. அதாவது உங்களுக்கும் அண்ணனுக்குமான நட்பு, அதாவது பழைய படம் நிறைய படங்கள் பார்த்திருக்கோம். அதாவது பிரேம்ஜி அண்ணன் சொல்லுவாங்கல்ல, அதாவது வெங்கட் பிரபு எப்படி பிரேம்ஜி அண்ணன் இல்லாம படம் எடுக்க மாட்டாங்களோ அந்த மாதிரி சுந்தர் சேன வந்து விச்சு அண்ணன் இல்லாம படம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மித்தே இருக்கு. சோ உங்களுக்கான நட்பு அந்த பாண்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும்? இப்ப வந்து 34 இயர்ஸ். 34 இயர்ஸ் 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 34 இயர்
ரொம்ப இதாக வச்சுப்பாரு. எந்த ஃப்ரெண்ட்ஸையுமே எங்கேயுமே அவர் வந்து கூட இல்லாமல் இல்லை. அவர் டிராவல் பண்ண அந்த நாட்கள் வருஷங்கள் எல்லாமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்காரு, அவங்க தான் வேலை செய்யறாங்க, அந்த டீம் அப்படியே இருக்கும். அது இன்னைக்குமே சுந்தர் சார் வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது, விட்டு கொடுத்ததே கிடையாது. நான் கண்ணால் பார்த்த ப்ரூவன் ஃபேக்ட் அது. அவங்க டீம் எல்லாமே கண்டிப்பா அந்த ஒரு கேதரிங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பாயிண்ட் எப்படி அந்த பிக் பண்ணுவீங்களா கரெக்டா, இந்த மாதிரி டேலண்ட் இருக்காங்க நம்ம வந்து கரெக்டா? இல்லை நீங்களே சொன்னது தானே சார், உங்க கேள்விலே பதில் இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடக்கூடாதுங்கிறது ஒண்ணு, இன்னொன்று டீம் ஒர்க் தான் அது. இன்னொன்று எனக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்கு, நம்ம சர்க்கிள் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அதை பேசும்போதே பார்த்தீங்கன்னா அதை இந்த டைலாக் ஸ்கிரிப்ட்லேயே இருக்கணும். இன்னொன்று எடுத்துக்குவாங்க கேரக்டர், இப்போ யார் யார் என்னென்ன கேரக்டர் போது விச்சு பாப்பா அப்படி எட்டி பாப்பா அவளை பேரில். ஸோ அதனால அவ்வளோதான். இன்னொன்று வந்த போதே முதல் படத்துலேருந்தே ஒரு நாங்கள் ஒரு கேங்காக வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன கேக்குறீங்களா, இப்ப இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ் இப்ப அப்படிதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 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 அதாவது இப்ப இருக்கிற யூனிவர்ஸ் இப்படி, நம்ம எல்லாம் பழைய யூனிவர்ஸ் எதையுமே வாயில இல்ல. அதாவது என்னன்னா அந்த கேதரிங் சொல்றேன், அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பத்ரி சார் கூட சொல்லலாம், அவங்க வந்து உங்களுடைய கோ டைரக்டரா இருந்தாலுமே அவங்களோட டைரக்ஷன்ல நீங்க படம் பண்றதா இருக்கட்டும், அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வந்து அவங்கள படம் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. இந்த மாதிரி இருந்தாலே தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு நடிக்க வரக்கூடிய ஆட்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கணும் நீங்க.